நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளும் ஞானபோதனையை பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனை, வார்த்தை மற்றும் செயல் முதலிய அனைத்து செயல்களிலும் நான் என்ற பாவம் உள்ளது. நான் தமிழ்நாட்டை சேர்ந்த தேனியில் இருந்து புனிதா கண்ணன். என்னுடைய மகப்பேறு காலகட்டத்தில் எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது. அதன் விளைவாக என் மூளையில் இரத்த கசிவுகளும் ஏற்பட்டன. இதன் காரணமாக கடந்த 9 வருடங்களாக ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொண்டதால் பல வகையான பக்க விளைவுகளும் ஏற்பட்டன. என் உறவினர்களும் நண்பர்களும் இது வெறும் மருத்துவ ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, இது பில்லி சூனியத்தின் குறியீடுகளாக இருக்கின்றது என்று கூறினார்கள். அதை சரி செய்ய வேண்டும் என்று பல கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்தோம். பல சம்பிரதாயங்களையும் மேற்கொண்டோம். ஆனால் எதுவும் உதவவில்லை. 2006 எங்கள் குடும்பத்துடன் சென்று முதன்முறையாக நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்றோம். துர்காதேவி ஹோமத்தில் ஸ்ரீ அம்மா துர்காதேவியாக 18 கரங்களுடன் சிங்கத்தின் மேல் வீற்றிருப்பது போல் காட்சியளித்தார். தெய்வீக மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது அம்மா திரிசூலத்தால் என் கர்ப்பப்பையில் இருந்து ஒரு கருப்பு நிற கட்டியை எடுத்து அக்னியில் எரித்து விட்டார். அதன்பின் ஸ்ரீ பகவான் தோன்றி என் முதுகுத்தண்டிலும் இதயத்திலும் இருந்து ஒரு பட்டு நூல் போன்ற ஒன்றை எடுத்து அதையும் அக்னியில் எரித்து விட்டார். பின் ஸ்ரீ பகவான் எனக்கு புது தங்க இதயம், முதுகுத்தண்டு மற்றும் கர்ப்பப்பையை பிரசாதித்தார். இந்த அனைத்து அனுபவங்களும் கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்ந்தாலும் நான் உடல் ரீதியாக இவை அனைத்தையும் அனுபவித்தேன். ஒரு அறுவை சிகிச்சை நிகழ்ந்ததற்கு பின் உடல் எவ்வாறு இருக்குமோ அதுபோன்று எனக்கு உடல் சோர்வும் வலியும் ஏற்பட்டது. அதன் பின் பருதியை கண்ட பனி போல என் அனைத்து உடல் ரீதியான பிரச்சனைகளும் மாயமானது. பகவத் தர்மாவில் வந்த இத்தனை வருடங்களும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன். என்றென்றும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் என் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதியின் பாதார விந்தங்களில் என்றென்றும் சேவை செய்வேன்.